வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தேனி மாவட்டம் கம்பம் காமையன் கவுண்டன்பட்டியைச் சேர்ந்தவர் நேதாஜி. இவர் போலீஸ் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். மனைவி இறந்துவிட்டார். மூத்த மருமகன் திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சங்கரேஸ்வரன் பாதுகாப்பில் இருந்தேன். என்னை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள், வங்கி லாக்கரில் இருந்த 50,80,000 ரொக்கம், 21 பவுன் நகை, வங்கி பாஸ்புக், ஏடிஎம் கார்டு மற்றும் செக்புக் ஆகியவற்றை மருமகன் அபகரித்துக் கொண்டார். இளைய மகன் வீட்டிற்கு செல்ல விடாமல் அறையில் வைத்து அடைத்து விட்டார். அங்கிருந்து தப்பி வந்து புகார் அளிக்கிறேன், சொத்து நகை மற்றும் பணத்தை மீட்டு தர வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைய, ரெண்டு பிள்ளையும் கட்டி கொடுத்தாச்சு. கட்டி கொடுத்துட்டு பெரிய பிள்ளைய முருகேஸ்வரி சங்கரேஸ்வரன் இன்ஸ்பெக்டர் கட்டி கொடுத்துருக்கு. சின்ன பிள்ளைய என் தங்கச்சி மகன், என் தங்கச்சி மகனுக்கு கட்டி கொடுத்துருக்கு. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, என் மனைவி இறந்து போனாங்க இடையில, இப்போ 2 வருஷத்தில். சரி, நான் வீட்டில் இருந்தேன், வந்து சங்கரேஸ்வரன் மனைவி என் மகன் முருகேஸ்வரி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஏப்பா ஒத்தையில் இருக்க இந்த வீட்டில் இருக்க டாக்குமெண்ட் இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் சோறு போடுறேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஒன்று செக்கு புக்கு டாக்குமெண்ட் வண்டி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டேன். கொண்டு போய் வச்சுருந்த நேரத்தில் திருப்பி வந்து பேங்க்கில் வந்து 50,80,000 ரூபா போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து செக்கை கொடுத்து என்னை எம்பேருக்கு மாற்றி விடுன்னு சொல்லி மிரட்டி மாற்றிக்கிட்டாங்க. அதே மாதிரி என் சொத்து ஒரு 23 சென்ட், அந்த சொத்தையும் மாற்றிக்கிட்டு திருப்பி கேட்கும்போது, தர முடியாது, உனக்கு என்ன தெரியுமோ இப்போ பாரு, தர முடியாது, உன் மகளுக்கும் பங்கு தர முடியாது, உனக்கும் பங்கு தர முடியாது, நான் 3 போட போட்டுக்கோமா பங்கு, எனக்கு வேணும் எழுது மாற்றி கொடுமா அப்படின்னு சொன்னேன். மாற்றியெல்லாம் கொடுக்க முடியாது, நீ தெரிஞ்சதை பாருன்னு. இப்போ வந்து எஸ்பி சார்கிட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், கம்ப்ளைண்ட் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. தஞ்சை பெரிய கோவிலில் ஐப்பசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. பக்தர்கள் படைத்த அரிசி மாவு, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்பு சாறு, சந்தனம் உள்ளிட்ட பொருட்களில் அபிஷேகம் செய்தனர். மலர் அலங்காரத்தில் நந்தி பெருமான் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் சாமி கும்பிட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கோவில்பத்து கிராமத்தை சேர்ந்தவர் ரமேஷ், வயது 54. இவர் அம்மாபேட்டை தமிழ்நாடு கிராம வங்கி மற்றும் அருந்தவபுரம் பெடரல் வங்கியில் தனது பெயர், மனைவி, தாய் பெயரில் நகைகளை அடகு வைத்தார். மொத்தம் 2 கிலோ 59 கிராம் நகைகளை அடகு வைத்து 69,00,000 ரூபாய் கடன் பெற்றார். ஒரு கட்டத்தில் ரமேஷ் மீது வங்கி அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தது. அவர் வைத்த நகைகளை சோதனை செய்தபோது அனைத்தும் தங்க முலாம் பூசிய கில்ட் நகைகள் என்பது தெரியவந்தது. அதிர்ச்சியடைந்த வங்கி அதிகாரிகள் போலீசில் புகார் செய்தனர். தஞ்சை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவான ரமேஷை புதுச்சேரியில் கைது செய்தனர். மோசடிக்கு துணை போன மன்னார்குடியைச் சேர்ந்த முருகன் என்பவரும் கைது செய்யப்பட்டார்.
சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ட்ரோன் மூலம் பக்தர்களுக்கு பூக்கள் தூவப்பட்டன. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரவிந்தர் வீதியைச் சேர்ந்தவர் வைத்தியநாதன், 61. அவரது செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவர் கணக்கு வைத்திருக்கும் வங்கியின் மேலாளர் பேசுவதாக எதிர்முனையில் பேசிய நபர் கூறினார். வைத்தியநாதனும் இதை நம்பிவிட்டார். அவரிடம் தங்களது வங்கிக் கணக்கு காலாவதியாகப் போகிறது என்றும், வங்கி பாஸ்புக், ஏடிஎம், பான் கார்டு தகவல்கள் வேண்டுமென்றும் எதிர்முனையில் பேசிய நபர் கேட்டார். இதையெல்லாம் வைத்தியநாதன் கொடுத்தார். அவரது செல்போனுக்கு வந்த ஓடிபி நம்பரையும் சொன்னார். அவரது வங்கிக் கணக்கில் இருந்த 410,000 ரூபாய் பறிபோனது. அதன் பிறகுதான் மோசடி செய்யப்பட்டதை வைத்தியநாதன் உணர்ந்தார். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸில் புகார் செய்தார். அவரது செல்போனுக்கு வந்த நம்பரை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படைவீடான திருச்செந்தூரில் ஐப்பசி மாத முகூர்த்தங்களில் திருமணம் செய்வது விசேஷம் என்பதால் அதிகாலை முதல் கோயில் மற்றும் கோயில் வளாகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. திருமணத்தை நடத்துவதற்காகவும் மணமக்களை வாழ்த்துவதற்காகவும் வந்திருந்த உறவினர்களின் கூட்டத்தால் கோயில் வளாகம் கூட்ட நெரிசலில் சிக்கியது. நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடந்தது. அனைத்து துறை அதிகாரிகள் உட்பட திரளான விவசாயிகள் பங்கேற்றனர். வனவிலங்குகள் சேதப்படுத்தும் பயிர்களுக்கு உரிய நிவாரணம் தர வேண்டும். மழைக்காலத்துக்கு முன்பே ஏரிகளை தூர்வாரி நீர்வளத்தை பாதுகாக்க வேண்டும். கொட்டாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். இதையடுத்து பேசிய கலெக்டர், விலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய முறையில் நிவாரணம் வழங்க வேண்டும் என வனத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கூட்டத்துக்கு முறையாக வருகை தராத அதிகாரிகளை கண்டித்தார். அடுத்த கூட்டத்தை புறக்கணித்தால் நடவடிக்கை எடுப்பேன் என்று எச்சரிக்கை விடுத்தார். சென்னை கொடுங்கையூர் இருக்கஞ்சேரியைச் சேர்ந்த உத்தம், 28 என்பவர் சின்னாண்டிமடம் பகுதியில் தங்க நகைசெய்யும் பட்டறை நடத்தி வருகிறார். இவரிடம் 18ஆம் தேதி மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 31 வயதான பாபி சந்திரா என்ற வாலிபர் வேலைக்கு சேர்ந்தார். 20ஆம் தேதி ஓனர் பட்டறையில் இல்லாத போது 1/2 கிலோ தங்கத்தை திருடிக்கொண்டு தலைமறைவானார். கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாபியை தேடி வந்தனர். அவரது செல்போன் நம்பரை வைத்து அவரை போலீசார் ட்ராக் செய்தனர். அவர் சொந்த ஊரான மேற்கு வங்கத்தில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. அங்கு விரைந்த போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த பலாஸ்கோன் உதவியது தெரிய வந்தது. இவரும் உத்தமின் பட்டறையில் வேலை பார்த்தவர்தான். 1 மாதம் வேலையில் தொடர்ந்த பலாஸ் சில வாரம் முன்பு வேலையிலிருந்து நின்றுவிட்டார். பின்னர் பாபியுடன் சேர்ந்து தங்கத்தை கொள்ளையடிக்க திட்டம் போட்டார். சதி திட்டத்தின்படி 1/2 கிலோ தங்கத்தை பாபி கொள்ளையடித்துள்ளார். இதனால் பாபியுடன் பலாசும் கைது செய்யப்பட்டார். அவர்களிடமிருந்து 415 கிராம் தங்கம் மீட்கப்பட்டது. எஞ்சிய தங்கத்தை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளனர். எஞ்சிய நகைகளையும் அடகு வைக்க திட்டம் போட்டபோதுதான் சிக்கிவிட்டனர் என போலீசார் கூறினர். புதுச்சேரியில் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மற்றும் மத்திய உணவுத்துறை சார்பில் 3 நாள் பயிற்சி வகுப்பு நடக்கிறது. இதனை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்து பேசினார். நம்முடைய வழக்கு சிறந்த வழக்கறிஞர்கள், நீதியரசர்கள், அவங்க நீதியரசர்கள் நிறைய இருந்துட்டு இருக்காங்க. சட்டக்கல்லூரி படிப்பது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு என்று கூட சொல்லலாம். இப்ப என்ன நினைக்கிறோம் தெரியல. நம்மளுடைய மாணவர்கள் இப்ப என்ன நினைக்கிறான், பிள்ளைகள் என்ன நினைக்கிறோம் தெரியல.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல மருத்துவம் பொறியியல் கல்லூரி இப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்த பிறகு இறுதியாகவும் சட்டங்களில் சேரலாம், ஏதாவது இடம் கிடைக்கல அப்படி ஒரு சட்டங்களில் சேரலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு ஒரு எண்ணம் மாணவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது தவறானது என்பது என்னுடைய எண்ணம். சட்டத்தை படித்தாலே நீங்க எல்லா பிரச்சனையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு, எல்லாருமே தெரிந்து கொண்ட ஒரு வாய்ப்பு. வாதாடி சாதிக்கின்ற ஒரு நிலையை நாம் இருக்கின்றோம். சில வழக்கறிஞர்கள் சிறந்த முறை சிறந்தவர்களாக தேர்ந்து கொண்டிருக்கிறார் சொன்னீங்கன்னா அவர்கள் வாதாடுகின்ற திறமை என்பதுதான் உண்மை. அந்த வாதாடுகின்ற திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு நம்முடைய மாணவர்கள் முயற்சிக்க வேண்டும். சட்டக்கல்வி படிக்கின்ற மாணவர்கள் அதோ நம்ம ஏதோ படிக்கிறது வந்திருக்கோம் ஏதோ நம்ம இடம் கையில் வந்தோம் அப்படின்னு இருந்தாமல் இங்க படிச்சா நல்ல நிலைக்கு வர முடியும். சிறந்த வழக்கறிஞர் சொன்னாலே ஒரு தனி மரியாதை உண்டு. அதே மாதிரி சட்டக்கல்லூரியே நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி ஆனா பல்கலைக்கழகம் தேசிய பல்கலை சட்ட பல்கலைக்கழகம் இருந்தால் இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்முடைய முன்னாள் கல்லூரிய முனைவர் மாதம் என்று சொல்லியிருந்தாங்க. ஒரு சந்தித்து பேசும்போது சொன்னாங்க அப்ப எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல சேர்கின்ற மாணவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க தலைமை நீதி அரசாங்க அவங்களோட பிள்ளைகளாம் தேசிய சட்டக்குழு சேருவாங்க அப்படிங்க தொடர்ந்து சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் எங்களுடைய அரசானது உடனடியாக 26 ஏக்கர் நிலம் காலாப்பட்ட பகுதியில் ஒதுக்கி தேசிய சட்டப்பல்கலைக்கழகத்திற்கு முடிவெடுத்து நிலம் ஒதுக்கி கொடுத்திருக்கின்றோம், கொடுக்கப்பட்டுள்ளது. விரைவில் அந்த தேசிய பல்கலைக்கழகம் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்பதை நான் உங்களுக்கு. நிகழ்ச்சியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் அம்ரேஸ்வர் பிரதாப் ஷகி, தேசிய சட்ட பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் விஜயகுமார், அரசு செயலர் பங்கஜ்குமார் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் உள்ள நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளன. இங்கு குப்பைகள் இறைச்சி கழிவுகள் கொட்டுவதால் துர்நாற்றம் எடுக்கிறது, நீர்நிலைகள் மாசடைகிறது. இதை தடுக்க வலியுறுத்தி தன்னார்வலர் கூட்டமைப்பினர் கண்ணில் கருப்பு ரிப்பன் அணிந்தபடி பல்லடம் தாசில்தார் சுப்பிரமணியனிடம் மனு அளித்தனர். கூட்டமைப்பின் தலைவர் அண்ணாதுரை கூறுகையில் வருவாய்த்துறை அலட்சியம் காரணமாக நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. துர்நாற்றம் வீசும் நீர்நிலைகள் அருகே நின்றால் 100,000 பரிசு வழங்கப்படும். அந்த அளவிற்கு நிலைமை மோசமாகிவிட்டது. நீர்நிலைகள் குப்பைகள் மற்றும் கழிவுகள் கொட்டப்படும் மையமாக மாறியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி நீர்நிலைகளை அரசு பாதுகாக்க வேண்டும் என கூறினார்.